ஆஸ்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் மட்டுமே. அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணுறது. இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ்ன்னு சொல்லலாம். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர், இந்த நாலு டீட்டெயில்ஸையுமே இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். உங்களுடைய ஜாதகத்துடைய பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள். இன்றைய நாள் பிப்ரவரி 26 2023, ஞாயிற்றுக்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம், சுபக்ருதுரிடம், மாசி மாதம், 14 திருநாள், மேஷராசி, சப்தமி திதி, வளர்பிறை, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் எடுத்து வாயில் போட்டு போனால் போகிறோம், 100% நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தலையில் அப்படியே நீர் கோத்துக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது, இந்த சைனஸ் இஷ்யூ இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒத்த தலைவலி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக உடம்பு பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இன்றைய நாள் இருக்கீங்க. ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. முடிஞ்சுன்னா காலை எழுந்திரிச்சோன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ஒரு உகந்த பலன்களை கொடுக்கும். 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் சிவபெருமான் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றம் தரும். ராசியாண்டிடம் சிகப்பு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல்நிலைகளை கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் உடம்பில் கால்சியம் சத்து குறைவதனால் கண்டக்கால் வலி வருவதற்கான, அதாவது குதிகால் வலி, அந்த கால் இந்த காஃப் மசல்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே வரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் விட்டமின்ஸை உள்ளே எடுத்துக்கிறது மெயினாக. இன்றைய நாள் கீரை வகைகளை 3 நட்சத்திரக்காரங்களும் சேர்த்துவது அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு நண்பர் மூலியமாகவோ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அப்பா அம்மா, இவர்களுக்காக ஒரு சில விஷயங்கள் தியாகம் பண்ண வேண்டிய நிர்பந்தம். அதே மாதிரி ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு உங்களை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்பொழுது கவனமாக பேசுகிறதுங்கிறது பார்த்துக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் லாஸ் ஆகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் நல்லதை கொடுக்கும் சொல்லலாம். மனப்பான்மை அப்படிங்கிறது ஒரு ஒருத்தருக்கு வேறு வேறு மாதிரி இருக்கலாம். அதனால் பெண்கள் இன்றைய நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. 3 நட்சத்திரக்காரங்கள் இன்றைய நாள் என்ன பண்ணணும், மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பக்குவமாக பேசி பக்குவமாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளில் எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு சின்ன விஷயத்திற்காக ஒரு மனிதரை போய் பார்த்துட்டு வருவீங்க, ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர போகிறீங்க, இல்லை ஒரு முக்கியஸ்தர், ஒரு குரு, இந்த மாதிரி யாரை பார்த்தாலும் சரி உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய, ஞானோபதேசம் பண்ணக்கூடிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது முடிஞ்சளவுக்கு வெளியே சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும். பெண்கள் முடிந்தவரை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களையும் மெயினாக மாமியாரையும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய 3 நட்சத்திரக்காரங்கள் நான் விநாயகர் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வாயலட் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஒரு ஒரு லைஃப்லேயுமே ஒரு ஒரு நாளுமே மனுஷா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே திருஷ்டியினால் தான் ஏற்படுதுங்கிறது புரிஞ்சுக்கணும். இன்றைய நாள் உங்களுக்கு வரக்கூடிய திருஷ்டி பார்த்திங்கன்னா மெயினாக குலதெய்வ பிரார்த்தனை பண்ணாமல் இருப்பதனால் வரக்கூடிய திருஷ்டி, தெய்வ அனுகிரகம் இல்லாது நடக்கக்கூடிய திருஷ்டி, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோடைய அனுகிரகம் இல்லாது இருக்கக்கூடிய ஒரு திருஷ்டி. இன்றைய நாள் முடிந்தவரை பார்த்திங்கன்னா எந்த ஒரு விதத்துலேயுமே திருஷ்டிஸ்தானம்ங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் இன்றைய நாள் வந்து ஆமணக்கு எண்ணெயும் நல்லெண்ணெயும் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு குளிக்கிறதுங்கிறது ஆயுள் பாவத்தை விருத்தி பண்ணாது, ஆனால் இன்றைய நாள் பண்ணும் பொழுது திருஷ்டி க்ளீன் ஆகும். அப்படி இல்லைன்னா காலுக்கு நல்லெண்ணெயும் ஆமணக்கு எண்ணெயும் முடிஞ்சால் தேய்ச்சிக்கோங்க. இந்த திருஷ்டிஸ்தானம்ங்கிறது பரிகாரம் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. திரிசூலி வழிபாடு 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் உகந்த பலன்களை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் ரெண்டு நாள் அந்த குழந்தைகளை பகச்சிக்காமல் இருக்கணும். ஆண் குழந்தைகளை பகச்சிக்காமல் இருக்கிறது, ஆண் குழந்தையோடைய உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்கிறதுங்கிறது பார்த்துக்கணும். ஒரு சில பேருக்கு முதுகு தண்டுவளத்தில் லைட்டாக வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், விச் மீன்ஸ் யோகா பண்ணுங்கள், செட்டாக போயிடும். மூன்று நட்சத்திரக்காரங்களும் என்னால் என்ன பண்ணும், திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம், மஞ்சள் நிறம், துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளை கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு சங்கடம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சில பேருக்கு இந்த கண்ணில் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ட்ரெயின், தூக்கம் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மொபைல் பார்க்குறது, சம்மந்தமே இல்லாமல் டிவி பார்த்துட்ருக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டுருக்கக்கூடிய நிலைமையில் தான் இந்த மாதிரி ஏற்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுங்கிறது இன்றைய நாள் நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒன்று. முடிந்தவரை ரிலாக்ஸாக இருங்க, ப்ரெஷர் இல்லாமல் இருந்தாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சூப்பராக செட்டாக போயிடும். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை துணைகிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். நிறையா கோவிலுக்கு சென்று வரதுக்கான வாய்ப்புகள், சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை தரும் ராசியானிடம் கருப்பு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, மருத்துவர்களுக்கு யோகமான நாள். இயற்கை மருத்துவமாக இருந்தாலும் சரி, அலோபதியாக இருந்தாலும் சரி, சித்தாவாக இருந்தாலும் சரி, யுனானியாக இருந்தாலும் சரி, ஹோமியோபதியாக இருந்தாலும் சரி, எந்த விதமான மருத்துவமாக இருந்தாலும், அதாவது ஸ்பெசிஃபிக்காக வர்மக்கலை பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய நாள். முக்கியமான விஷயங்கள் இன்றைய நாள் வெறி பெரியவங்கக்கிட்ட பேசும்பொழுது அதட்டி பேசாமல் கொஞ்சம் பக்குவமாக பேசுறது நல்லது. ரெண்டாவது, நம்ம எப்படி பேசணும்னு நான் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் உடல்நிலைகளில் கொஞ்சம் அக்கறை தேவைங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். உணவில் கொஞ்சம் அசிடிக் தன்மை அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் எண்ணெயை குறைக்கிறது நல்லது. முடிஞ்சதுன்னா வயிற்றில் வந்து எண்ணெயை தடவிட்டு அந்த வயிறு வந்து உங்களுடைய நிலத்தில் படுற மாதிரி படுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு இருக்கக்கூடிய ஹீட்டு டிசிப்பேட் ஆகும், அதனால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மூன்று நட்சத்திரக்காரங்களும் மறக்கக்கூடாது. ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாள் எல்லா விஷயத்தையுமே சூக்ஷ்மமாக பண்ணணும், ரகசியமாக பண்ணணும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதோ இடத்துல ஒரு மன சஞ்சலம், எப்போ நடந்த விஷயம் இப்போ வந்து மனசில் போட்டு உழட்டின்னு இருக்கோம், உங்களை தப்பு சொல்கிற மாதிரியே ஒன்று, உங்களை குறி வைக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைய நாள் நிறையா விஷயங்கள் அப்படி நடந்தாலுமே ஒரு சின்ன விஷயத்துக்காக இன்றைய நாள் வந்து குழந்தைகளை சத்தப்படுவீங்க. ஸோ குழந்தைகிட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குழந்தைகிட்ட பாசம் காட்டுறது, அரவணைப்பு காட்டுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்பட வேண்டும். பெண் குழந்தைகள்ங்கிறது ஒரு பொக்கிஷம், அவங்கெல்லாம் மகாலட்சுமி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிகள். அவங்கள நல்லா பார்த்துக்கிறது, அவங்கள சந்தோஷம் வச்சுக்கிறது, எது தேவையோ அது மட்டும் கொடுத்து சந்தோஷம் வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தமாக இன்றைய நாள் எடுத்துக்கணும். அறிவுரைகள் நிறையா சொல்லக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். மூன்று நட்சத்திரக்காரங்கள் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டிடம் சிகப்பு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுவீங்க, அந்த பிளான் பண்ணது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போய் அதுக்கப்புறம் தான் நடக்கும், உடனடியாக எல்லாமே நடக்காது. முக்கியமான விஷயமாக இருந்தாலும் சரி, அதுக்கு தள்ளி போய் தான் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி தான் இருக்கும். மெயினாக அம்மாவுக்கும் உங்களுக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய ரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை பெருசுபடுத்திக்க வேண்டாம், உங்களால் அதை கரெக்டாக செய்ய முடியும், தைரியமாக இருக்க முடியும் சொல்லலாம். நீங்கள் மூன்று நட்சத்திரக்காரங்கள் என்னால் என்ன பண்ணணும், வெங்கடேஸ்வர சுவாமி வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம் கேட்கறது பெரிய மன அமைதியை கொடுக்கும்னு சொல்லலாம். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளுடைய சீக்ரெட் என்னென்னா, மற்றவங்க சீக்ரெட்டெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் புலம்பக்கூடிய வாய்ப்புகள். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு திறமை இருக்குது. இன்றைய நாள் வந்து நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய விஷயங்களை உங்களால் ஒரு விதமான ஃபார்முலா யூஸ் பண்ணி திங்க் பண்ணுவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். மனிதனை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். என்ன தான் இருந்தாலும் இந்த நாள் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு சன்னியாசி மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு மனநிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, ஏழு பிரதட்சணங்கள் பண்ணுங்கள், நல்ல மாற்றங்கள் கொடுக்கும்.
ராசியா நிறம் வயலட் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருமணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த நாள் பேசுவீங்க. அதுக்கு எப்படி பணம் ரொட்டேட் பண்ணுறது, வண்டி வாங்கறதுக்கு பணம் எப்படி ரொட்டேட் பண்ணுறது, பேசிக்கலாக பண தேவைகளுக்காக சில பிளானிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாமல் கோபதாபங்கள் வேண்டாம், அவசரப்பட்டு யாரையும் திட்ட வேண்டாம், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அருமையாக நடக்கும், தைரியமாக இருங்க. மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறது, மிருத்யுஞ்சய ஜப பண்ணுறது, அப்படி இல்லைன்னா கேட்குறது, இது பெரிய ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆத்மார்த்தமான பிரச்சனைகள் எல்லாமே செட்டில் டவுன் ஆகக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும்பச்சை நிறம். இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு நன்னாக இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு அபாரமான பலன்கள் காத்துருக்குன்னு சொல்லலாம். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி புவந்த்ரோணு குண்மத்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.